Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 8. Alola long answer la third question paakrom. Derive the energy expression for hydrogen atom using Bohr atom model. So nam adukku vandu first or atom consider panikkom. Atom la irukkom. Atom center part consists of nucleus. And the nucleus edala made up of irukna proton and neutron. Nucleus la full ad irukkom proton neutron. The proton pathina positive charge, neutron pathina neutral charge. Neutron ku vandu charge edhum kedaiyadhu. So neutron ka charge illa proton ka positive charge na nucleus mottama epdi irukum positive charge mattum irukum so adanalada idha positive charge appdi solliranga ipo the nucleus suthi enna aitirukum various orbital state la electron vandha aitirukum revolve aitirukum electron epdi suthi varudna due to the electrostatic attraction idu rendukum irukkodi electrostatic attraction provides and the electrostatic attraction vandu or centripetal acceleration kudukudhu and the centripetal acceleration moolama the electron enna aitirukku the nucleus சுத்தி வந்துட்டிருக்கு சரிங்களா சோ இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச கான்செப்ட் எலக்ட்ரான் வந்து இதெல்லாம் என்ன சொல்றானே எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் இன் தி nth ஆர்பிட் அப்படி மீன்ஸ் இது வந்து ஆர்பிட் நமக்கு லெவல் தெரியும்ல ஆர்பிட் லெவல் 1 ஆ இருக்கலாம் 2 ஆ இருக்கலாம் 3 ஆ இருக்கலாம் குவாண்டம் நம்பர் n 1 n 2 n 3 எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா லெட் எடுத்துக்குவோம் லெட் z be the atomic number லெட் z be the atomic number z வந்து ஒரு atomic number அப்படினு சொல்லி so atomic number அப்படிங்கறது அதுல வந்து இருக்கக்கூடிய protonsோட கவுண்ட் தான் என்னன்னு சொல்றோம் atomic number அப்படினு சொல்றோம் so proton since it is positive charge நாம இத எப்படி எடுத்துக்கறோம்னா plus ze அப்படினு எடுத்துக்கோம் so total charge of the nucleus எப்படி இருக்கும்னா plus ze zங்கறது number of protons எத்தனை protons இருக்கோ அதோட charge அந்த charge எப்படி இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் அதனால தான் என்ன போட்டுருكم plus ze அப்படினு போட்டுருكم சரிங்களா so இந்த nucleusோட charge plus ze எலக்ட்ரானோட charge என்னது e minus என்ன மைனஸ் ஈ எடுத்துறோம் இது இது வந்து நியூக்ளியஸ் சார்ஜ் இது வந்து நியூக்ளியஸ் இது இது எலக்ட்ரானோட சார்ஜ் எப்படி இருக்கும் மைனஸ் ஈ இப்போ இது ரெண்டுக்கும் இடையில அதாவது இந்த இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில உள்ள கூலம் ஃபோர்ஸ் F கூலம் = F கூலம் = என்னரோ 1/4 பை epsilon naught into q1 into q2 அதாவது charge 1 into charge 2 charge 1 என்னது ze தானா அப்ப ze into charge 2 எது minus e அதாவது இதோட charge என்னது plus ze எத்தனை protons இருக்கோ அத்தனை into அதோட charge அதான் plus ze னு எடுத்துறோம் நம்ம இங்க ஒரு எலக்ட்ரான் தான் கன்சிடர் பண்றோம் அதனால minus e minus e ரெண்டு கிடையில உள்ள டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு ரேடியஸ் எவ்வளவு இருக்கு r n இருக்கு அப்ப r n ஸ்கொயர் rn square into r cap unit vector so idha eludhumbodhu epdi illa 1/4 pi epsilon naught z into minus e na or minus undruma and the minus na front la potukuren then z e square divided by rn square into r cap abino any centripetal acceleration inda force inda coulomb force da namak enna kudukudhu inda electron ku theviyana centripetal force kudukudhu அதனால என்ன ஆகுது இந்த எலக்ட்ரான் இத சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் என்னது F mv square by r F சென்ட்ரிபெட்டல் இக்கட என்னது m v என்னது வெலாசிட்டி அத நான் இங்க நியூன் எடுத்துக்கறேன் mv square by r into r cap சரிங்களா இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் ஒண்ணுக்கொன்னு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா அதாவது எப்படி எடுக்கறேனா மோட் ஆஃப் F coulomb equal to mod of F centripetal. இப்போ நான் ஒண்ணுக்கு ரெண்டே ஈக்குவேட் பண்றேன். ரெண்டே ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1/4 பை மாட் போட்டுதுறோம்ல அப்ப அந்த மைனஸ் சைன் போயிரும்ல. எப்சிலன் நாட் இன்டு z e ஸ்கொயர் பை rn ஸ்கொயர் equal to m நியூ n ஸ்கொயர் by rn இதல நான் என்ன பண்றேன்னா இந்த 1/rn னை இந்த 1/rn னை இந்த சைடு கொண்டு வந்தறேன் 1/rn एक्चुअली இந்த 1/rn னை இந்த சைடு வச்சிட்டு மத்ததெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன் அப்ப என்ன ஆகும்னா z e2 அதாவது இந்த மாதிரி வரும் z e2 by 4 pi epsilon naught rn square into m into into nu n square இந்த மாதிரி வரும் இப்போ இதில இருந்து நான் rn ஓட வேல்யூ எடுத்தேனா எனக்கு என்ன வரும் அதாவது இதோட ரெசிப்ரோக்கல் அப்ப என்ன வரும் 4 பை எப்சிலான் நாட் rn ஸ்கொயர்
into m into nu n square by z t square. In என்ன பண்றீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா இங்க இது வந்து r இருக்கு அந்த பார்ட்ட தனியா எடுத்துக்கோங்க radius இருக்கு இது r radius இது m ங்கிறது mass இது v ங்கிறது velocity நமக்கு mbr அப்படிங்கிறது என்னன்னா angular momentum mass into velocity into radius mass into velocity into radius அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த போர் ஆட்டோ மாடல்ல இது ஒரு angular momentum l அப்படினு கன்சிடர் பண்ணலாம் சோ இது angular momentum l னு கன்சிடர் பண்றதுக்கு வேண்டி நான் என்ன பண்றேன்னா மேலே எங்கலயும் அதாவது இங்க எனக்கு m ஸ்கொயர் வந்துச்சுனா டோட்டலா அந்த பார்ட் எப்படி எடுத்துலாம் l ஸ்கொயர் அப்படினு எடுத்துக்கலாம் இல்ல இங்க ஆல்ரெடி r இருக்கு radius இருக்கு mass mass வந்து m மட்டும்தான் இருக்கு velocity nu இருக்கு பட் ரேடியஸும் வெலாசிட்டி அப்படி ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல இருக்கு எம் மட்டும் தான் சிங்கிள் டேர்மா இருக்கு சோ நான் மொத்தத்துல வந்து ஒரு மல்டிப்ளை ஒரு எம் வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேனா எனக்கு இங்க ஆர் ஸ்கொயர் வந்துரும் எம் ஸ்கொயர் வந்துரும் வி ஸ்கொயர் வந்துரும் இன்னும் நியூ ஸ்கொயர் வந்துரும் அதாவது ரேடியஸோட ஸ்கொயர் மாஸோட ஸ்கொயர் வெலாசிட்டியோட ஸ்கொயர் வந்துரும் சோ நான் அதுக்கு என்ன அதுக்கு வேண்டி என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எம் பண்ணும்போது என்ன ஆகும் ஆர் என் ஈக்குவல் டு 4 பை எப்சிலான் நாட் இன்டு ஆர் n square into m square ஒரு m வச்சு மல்டிப்ளை பண்றோம்ல ஆல்ரெடி இங்க ஒரு m இருக்கு m into m ஆயிரும் m square ஆயிரும் into new n square இது r இது new சரிங்களா divided by m into so ஒரு divide பண்ண m z e square இப்போ இது பாத்தீங்கன்னா டோட்டலா இது எப்படி எடுத்துறலாம் mass into velocity into radius இங்க mass இருக்கு இது velocity இது velocity இது மாஸ் இது என்னது ரேடியஸ் சரிங்களா இப்போ இத மூணையும் வந்து நம்ம டோட்டலா எப்படி எடுத்துக்கலாம்னா MUR = L ன்னு எடுத்துக்கலாம் அப்ப RN = 4 பை எப்சிலான் நாட் இத டோட்டலா L ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கலாம் டிவைடட் பை M * ZE ஸ்கொயர் இங்க MBR = L இந்த போர் அசம்ஷன்ல இருந்து நம்ம இத எப்படி எடுத்துக்கலாம்னா L = N * H - அப்படி எடுத்துக்கலாம் N * H - அப்படி எடுத்துக்கலாம் h dash வேற ஒண்ணும் கிடையாது h dash equal to h by 2 pi அதான் h dash ஓட வேல்யூ சோ இந்த l க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் n h dash போட போறேன் ஆல்ரெடி எனக்கு l square இருக்கு l square க்கு பதிலா என்ன போடலாம் n square h dash square போடலாமா h dash க்கு பதிலா h by 2 pi போட்டா எனக்கு என்ன வரும்னா n square into h square by 4 pi square அப்படினு வரும் சோ இந்த வேல்யூ நான் இதல சப்ஸ்டிட் பண்ண போறேன் அப்ப r n equal to 4 pi epsilon naught into n square into h square by m into ez into e square into 4 pi square அப்படிங்க சரிங்களா இப்போ இந்த pi யும் இந்த square term cancel ஆயிடும் இந்த 4 4 cancel ஆயிடும் இத ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும் போது r னோட வேல்யூ எப்படி இருக்கும்னா epsilon not into h square divided by இந்த m எடுத்துறலாம் into e square into pi இது மொத்தம் பாத்தீங்கன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட் டம் நான் சொல்றேன் தென் இன்டு n ஸ்கொயர் டிவைடட் பை z அப்படினு வரும் இத ஏன் கான்ஸ்டன்ட் சொல்றேன்னா நம்ம எப்சிலான் நாட்டோட வேல்யூ தெரியும் hங்கிறது பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் மாஸ்ங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் eங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன்டு பை இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா சோ நமக்கு இதோட வேல்யூ எல்லாம் கான்ஸ்டன்ட்டா இருக்கனால டோட்டலா இது இதெல்லாம் எப்படி நேம் பண்ணிக்கலாம்னா a நாட் அப்படினு நேம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது h ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது m ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது எப்சிலான் நாட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது e ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது pi ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது சோ எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ஆல்மோஸ்ட் 0.529 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும் சோ டோட்டலா இத a நாட் எடுத்துட்டு a நாட் ஈக்குவல் என்னது எப்சிலான் நாட் h ஸ்கொயர் பை pi into m into e ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கோ சரிங்களா அப்ப டோட்டலா rn equal to a நாட் into n ஸ்கொயர் பை z அப்படி வரும் a நாட் into n ஸ்கொயர் பை z என்னங்கிறது இங்க எதை மீன் பண்ணுதுன்னா குவாண்டம் நம்பர் குவாண்டம் நம்பர் குவாண்டம் நம்பர்னா வேற ஒன்றும் கிடையாது இங்க வந்து என்ன 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 ஷெல்ல இருக்கு n = 1 ஆ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n = 1 ஆ n = 2 ஆ லோவர் எனர்ஜி ஸ்டேட்டா செகண்ட் லோவரா செகண்ட் ஹையர் என்ன ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டா அதுதான் அந்த என்னங்கிறது மீன் பண்ணுது இசட்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா கவுண்ட் ஆஃப் புரோட்டான் இல்லைன்னா சிம்பிளா சொல்லணும்னா அட்டாமிக் நம்பர் சரிங்களா அட்டாமிக் நம்பர் சோ ஏ நாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது அதாவது எல்லாத்தோட வேல்யூவும் போடும்போது ஏ நாட்டோட வேல்யூ என்ன வருதுன்னா 0.529 ஆம்பியர் சாரி ஆம்ஸ்ட்ராங் 0.529 ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ வருது சரிங்களா நெக்ஸ்ட் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம்
ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு கால்குலேட் பண்ணும்போது இசட்டோட வேல்யூ என்ன இருக்கும், டிஃபால்ட்டா ஒன்று தான் இருக்கும் சரிங்களா. அப்போ ஆர்என் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ நாட் இன்டு என் ஸ்கொயர் பை இசட்டுக்கு பதிலாக நான் என்ன போட்டுறேன், ஒன் போட்டுறேன். இப்போ இந்த ஏ நாட்டோட வேல்யூ என்ன இருக்குன்னா 0.529, அதாவது இது ஈக்குவல் டு 0.529 இன்டு என் ஸ்கொயர் பை ஒன் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ இதே ஆர்என் ஈக்குவல் டு இந்த என்னோட வேல்யூ ஃபார் என் ஈக்குவல் டு ஒன், அதாவது அதோட பிரின்சிபல் ஸ்டேட் எப்படி இருக்கு, என் ஈக்குவல் டு ஒன்ல இருக்கு. ஸோ என் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும்போது அதை என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இல்லைன்னா கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்றோம். ஒன்னா இருக்கும்போது இந்த என்னோட வேல்யூ என்ன போடுறோம், ஒன் போடுறோம். அப்போ இது என்ன வரும், 0.529, அதாவது ஆர் ஒன்ல. இதே இதை ஆர் டூல கால்குலேட் பார்த்தீங்கன்னா 0.529 இன்டு ஃபோர் அப்படின்னு வரும். இதுல எனக்கு பதிலாக டூ போடுறோம், டூ ஸ்கொயர், அப்ப என்ன வரும், ஃபோர் வரும். ஸோ அதோட வேல்யூ என்ன வரும், 4 9s are 36, 3 பேலன்ஸ் 1.2. சிக்ஸ்டீன் வச்சு என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, ரேடியஸ். ரேடியஸ் வந்து நம்ம அதாவது ஒரு ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நியூக்ளியஸில் ஒரு ஆட்டமோட ரேடியஸ் எப்படி இருக்குன்னா ஆர் என் ஈக்குவல் டு ஏ நாட் இன்டூ என் ஸ்கொயர் பை இசட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெலாசிட்டி கல்குலேட் பண்ண போகிறோம். என்ன வெலாசிட்டியில் இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு வருது, இந்த நியூக்ளியஸ் சுற்றி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம் என்னது, எம்விஆர், அதாவது இது எம்விஆர் ஈக்குவல் டு என் இன்டூ ஹச் டேஷ் அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, என் இன்டூ ஹச் டேஷ். ஸோ நம்ம இங்கே எப்படி எடுத்துருக்கோம், இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ல, அதாவது எம் இன்டூ பின்னா நியூன்னு எடுத்துக்கோம், வெலாசிட்டி என் இன்டூ ஆர் என் ஈக்குவல் டு என் இன்டூ ஹச் டேஷ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஆர் ஆரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்னா, எம் இன்டூ நியூ என் இன்டூ ஏ நாட் இன்டூ என் ஸ்கொயர் பை இசட் ஈக்குவல் டு என் இன்டூ ஹச் டேஷ்க்கு என்ன போடலாம், ஹச் பை டூ பைன்னு போடலாமா, ஹச் பை டூ பை. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஆரோட வேல்யூ எடுத்தோம்னா எல்லாமே என்ன பண்ணும், ஆர் நியூன் வெலாசிட்டி தானே கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வெலாசிட்டியோட வேல்யூ எடுத்தாச்சுன்னா நியூன் ஈக்குவல் டு என்ன வரும், ஹச் அப்படியே வரும், ஹச் பை இந்த என் ஸ்கொயரில் இந்த ஸ்கொயர் கட் ஆயிரும், இங்கே என் போயிடும். அப்போ ஹச் பை டூ பை இன்டு இசட் மேலே வந்துடும் சரிங்களா. இந்த எம் இன்டூ எம் இன்டூ ஏ நாட் இன்டூ என்ங்கிறது கிளவரும், எம் இன்டூ ஏ நாட் இன்டூ என்ங்கிறது கிளவரும். ஸோ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சுன்னா வெலாசிட்டி நியூ என் ஈக்குவல் டு ஹச் பை டூ பை இன்டூ எம் இன்டூ ஏ நாட், எந்த டைம்லாம் கான்ஸ்டன்ட்டோ அந்த டைம்லாம் தனியாக எடுத்துக்கேன், இன்டூ இசட் பை என் அப்படின்னு எடுக்கேன், இசட் பை என். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி நியூ என் ஈக்குவல் டு ஒன் பை என், அதாவது இதை எப்படியா ஒன் பை என் எடுக்கிறாங்கன்னா, வெலாசிட்டி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம், டெரிவ் தி எனர்ஜி எக்ஸ்பிரஷன். நம்ம இப்போ தான் எனர்ஜி எக்ஸ்பிரஷனுக்குள்ள போகிறோம். ஸோ எனர்ஜி எக்ஸ்பிரஷன் சொல்லும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கல்குலேட் பண்ணணும், கைனடிக் எனர்ஜியும் கல்குலேட் பண்ணணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஎன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ யூஎன் ஈக்குவல் டு அதோட எனர்ஜி எப்படி இருக்கும், டோட்டலாக ஒன் பை ஃபோர் பை எப்சிலான், அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டூ என்னது பிளஸ் இசட்இ இன்டூ மைனஸ் இ, இது ஆல்ரெடி எடுத்திருக்கோம், டிவைடட் பை ஆர்என் சரிங்களா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா இதுக்கு ஸ்கோர் வராது, அந்த ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டூ சார்ஜ் ஒன் கியூ ஒன் இன்டூ கியூ டூ டிவைடட் பை ஆர்என் மட்டும் வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட், இந்த மைனஸை நான் ஃப்ரண்டில் போட்டுறேன், அப்போ இசட் இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்என் அப்படின்னு வரும், இசட் இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்என் அப்படின்னு. இங்கே ஆர்என்னோட வேல்யூ நமக்கு இருக்கா, அந்த ஆர்என்னோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆர்என்க்கு என்ன வேல்யூ இருக்குது, ஆர்என் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ ஹச் ஸ்கொயர், ஸோ டிவைடட் பை பை எம்இ ஸ்கொயர் இன்டூ இசட் பை சாரி இன்டூ என் ஸ்கொயர் பை இசட், இசட் பை என் வந்து ரேடியஸ்.
So velocity. This is n square by z. So in the value we substitute panna, namak enna varuna un equal to un potential energy, un equal to n varana minus 1 by 4 pi epsilon naught w varum, minus 1 by 4 pi epsilon naught w varum. So inge enna varum epsilon naught. So in the value we substitute panna poren. So in the value we substitute panna poren, idha mele kondu poren, appo enna varum minus 1 by 4 pi epsilon naught into, so the pi mele poiruma, pi into m into in the e square into e square and iron e power 4 iron into e z square iron kill and then iron epsilon into epsilon epsilon naught h square n square. So either rearrange for the pi pi cancel iron epsilon into epsilon in iron epsilon naught square iron upon un equal to minus 1 by 4 epsilon naught square into h square into n square. இங்கே மேலே வந்து m into e power 4 m into e power 4 into ez square அப்படின்னு. ஸோ இதான் இக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இதான் என்னதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு என்னது ஆஃப் எம் வி ஸ்கொயர் இல்லையா, ஆஃப் எம் இன்டு வெலாசிட்டி நம்ம இங்கே நியூ தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அப்போ நியூ ஸ்கொயர். இப்போ நம்ம நியூ ஒன்னுக்கு ஒரு வேல்யூ இருக்கா, ஸோ நியூ என் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருந்தோம் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச் பை 2 பை எம் இன்டு ஏ நாட் இன்டு இசட் பை என். அதே மாதிரி இங்கே ஏ நாட்டுக்கும் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஏ நாட்டோட வேல்யூ என்னது, ஏ நாட் ஈக்குவல் டு எப்சிலாங் ஹெச் ஸ்கொயர் எப்சிலாங் இன்டு ஹெச் ஸ்கொயர் பை பை இன்டு m into e square. So new not la first in the value substitute panninga r in, new n equal to that is velocity, velocity equal to h into ez by 2 pi m e not ku badala and the value podra appo epsilon not h square by pi m e square into n abinu. So idu mele pombodu new n equal to h z by z into pi m e square divided by 2 pi m epsilon not h square n square abinur. So the m m cancel aguma, so where time cancel aguma time illa. Ipo inda r oda new oda value eduthu idla substitute panunga, idha square pannumbodhu namakku enna varuna idla h um inda square um kuda cancel aayirum, idoda square enna varuna new n square equal to z square pi square e power 4 2 square nadoda value 4, so pi pi kuda cancel aayirum illaya, so pi pi kuda varadu 4 epsilon naught square h square inga already h mattum dhaan irukku adanal square n power 4 idu n square kedaiyadhu n mattum dhaan seringla, appo total la namakku enna change aaguna n mattum dhaan varum idhula vandu n square மட்டும்தான் வரும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1 பை 2 இன்டூ எம் இன்டூ, ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது இசட் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 4 டிவைடட் பை 4 இன்டூ எப்சிலான் நாட் ஸ்கொயர் இன்டூ ஹச் ஸ்கொயர் இன்டூ என் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 1 by 4 into 2, 8 ஆயிருமா, 1 by 8 into epsilon naught square into h square into n square, மேல என்ன வரும் m into z square into e power 4. இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2 வைங்க, இந்த 1 க்கு 2 க்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது un equal to இது எப்படி எழுதுறேன்னா, ஸோ டோட்டல் எனர்ஜி இதை இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் எழுதுறேன், அதாவது un equal to பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்டு கைனட்டிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி 1 பை 2 இருக்கு, 1 பை 8 இருக்கு, இங்கே மைனஸ் சாரி 1 மைனஸ் 1 பை 4 இருக்கு. ஆக்சுவலாக இதை மைனஸ் 2 வச்சு இந்த கைனடிக் எனர்ஜி நம்ம ஒரு மைனஸ் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும், புரியுதுங்களா.
இப்போ கைனடிக் எனர்ஜி 1/8 இருக்கு. இதை மைனஸ் டூ வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், எனக்கு டூ 8 கேன்சல் ஆகி எனக்கு வரும் 1/4 வரும், மைனஸ் 1/4 வரும். அதே தான் இங்கே இருக்கு. அப்போ யூஎன் ஈக்குவல் டு நம்ம அதை எப்படி எழுதுறோம்னா மைனஸ் டூ இன்டூ கேன்னு எழுதிருக்கலாம். இப்போ டோட்டல் எனர்ஜி தானே கால்குலேட் பண்ணுறோம், எனர்ஜி எக்ஸ்பிரஷனா இஎன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி அப்படிதானே. அப்போ யூஎன் பிளஸ் கே கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி, இதில் இஎன் போட்டோம் சரிங்களா. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நான் இதை எப்படி போட்டுறேன், யூஎனுக்கு பதிலாக மைனஸ் டூ கேஇஎன் பிளஸ் கேஇஎன் அப்படின்னு போட்டுருவோம். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் அவ்வளோதான். இப்போ டோட்டலாக எனக்கு என்ன வரும், மைனஸ் டூ இன்டூ கைனடிக் எனர்ஜி, இது பிளஸ் கைனடிக் எனர்ஜி, அப்போ டோட்டலாக மைனஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வரும். ஸோ இதான் என்னன்னா இஎன். ஸோ மைனஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா வந்து எனக்கு வேல்யூ என்ன வரும்னா இஎன் இக்கல் டு, ஸோ இதில் ஒரு நெகட்டிவ் சைன் மட்டும் வரும், அப்போ மைனஸ் 1/8 இன்ட்டு எம் இன்ட்டு இசட் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 4 டிவைடட் பை எப்சிலான் நாட் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர். ஸோ இதான் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.